நம்ம தீபக் ஜகாருக்கு வேர்ல்டு கப்பில் வந்து வாய்ப்பு கிடைக்கல, அதுக்காக ஒரு எமோஷனலான பேட்டியை வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி ஒரு செமையான அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன அப்டேட்டு அப்படிங்கிறத பற்றியும், இந்தியா ஆஸ்திரேலியா மொத போகிற மேட்ச்சில் இந்தியாவோட ஆடலவனில் ருத்துக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா, இந்தியாவோட ஸ்குவாடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்துவாக்கில் லைக்கும் போட்டுருங்க. நம்ம தீபக் சகாரு மும்பையில் ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காரு. வேர்ல்டு கப்பில் என்னை சேர்க்காதது ரொம்ப மனவேதனையாக இருக்குது, அதுக்கு காரணம் என்னோடய காயம்தான், என்னை வந்து தொடர்ந்து துரத்திட்டுருக்கு காயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம், வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த வேர்ல்டு கப்பிலேருந்து மிஸ் ஆகியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஸ்குவாட்லேயும் நிறைய மேட்ச்லேருந்து வெளியேறதுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது அவரோட இன்ஜுரி, பேக் டு பேக் இன்ஜுரி அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கேவில் கூட இன்ஜுரியில் தான் தவிச்சிட்டு இருந்தார். இப்போ இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்திருந்தாலும் இந்தியா ஸ்கோர்ல அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. இப்போ ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு, வேர்ல்டு கப்பில் விளையாடணும் அப்படிங்கிறதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை, பட் விளையாட முடியாமல் போயிடுச்சு என்னோட காயம் காரணமாக. இந்தியா டிராஃபியை வந்து வின் பண்ணணும், அதில் வின் பண்ணுறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருக்கணும், நம்ம கண்ட்ரிக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு நம்ம தீபக் சக்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் 100% வந்து ரெடி ஆகிட்டேன், சீக்கிரமாகவே ஒரு கம்பேக்கை கொடுப்பேன், இந்தியாவோட ஸ்கோர்ல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை, கட்டாயமாக பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபக் சக்கர் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா மோத போகிற மேட்ச்சில் இந்தியாவோட ஆடலாமல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் ஆசிய கோப்பையில் மாசா வின் பண்ணியிருந்தாங்க, அதே ஸ்குவாடை வந்து அப்படியே இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் தான், நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சுக்கு வந்து இருக்க போகிறதில்ல, 3வது மேட்ச்ல இருந்து ஜாயின் ஆயிடுவாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மோத போகிற ஆடலவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கில்லு, இசான் கிஷான், திலக் வர்மா, அது மட்டும் இல்லாமல் ஐயர், நம்ம KL ராகுல், ஜடேஜா, அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ், அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 8 லைனில் வந்து அவங்க இருக்க போகிறாங்க. அடுத்தபடியாக சிராஜி, அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமி, நம்ம பும்ரா அப்படின்னு 3 பவுலர்ஸை வந்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நம்ம இந்தியாவோட ஆடலவன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருக்க போகுது. இதில் வந்து ருத்துக்கான இடம் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகம் தான். ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒருவேளை ஆடலவனில் வந்து இந்த ஓப்பனிங் பிளேயர்ஸ் வந்து சொதப்பினாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 2வது மேட்ச்சில் ஏன்னா ருத்துக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கலாம். ரெண்டு மேட்ச்லையும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா 3வது மேட்ச்சில் அவரால் வந்து விளையாட முடியாது. 2 மேட்ச்சுக்கு தான் அவரோட பேரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ருத்துக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ருத்துக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தீபக் சகர் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், இந்தியாவோட ஆடலவன் எப்படி இருக்குது, இதில் வேறு என்ன மாற்றம்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.